வணக்கம் நண்பா, உங்க எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த மாதிரி நீங்க வந்து ஜியோ போன்லயோ ஆண்ட்ராய்ட் போன்லயோ அனிமேஷன் இமேஜா மத்தவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆன்லைன்ல எப்படி ஈஸியா கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஏதாவது தீபாவளி கிஃப்ட் தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும் உங்ககிட்ட இருந்து. ஸோ அப்படி அந்த மெயில வந்து நான் உங்களோட தீபாவளி கிஃப்டா எடுத்துக்க ரெடியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்ப நம்ம டாபிக்ல போகலாம் வாங்க. ஸோ தீபாவளி விஷஸ் வந்து எப்படி அனிமேஷன் இமேஜா எடிட் பண்றது மொபைல்லயே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க, நான் போட்டோல காட்டுற மாதிரி. அதை ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இடையில சொல்ல போறேன், இந்த வீடியோட இடையில சொல்ல போற ஒரு வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு அனிமேஷன் மாதிரியே போயிட்டு இருக்கும் சரியா. அந்த அனிமேஷன் இமேஜஸ் வந்து லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நான் போட்டோல காட்டுறேன் இல்லையா, இதெல்லாம் தனித்தனி இமேஜஸ் கிடையாது, ஒரே இமேஜஸ் தான். பட் அனிமேஷன் மூலியமா மாறிக்கிட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு இமேஜா எடுத்து காமிக்கிறேன் சரியா. சோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் விண்டோ வந்து இம்மாதான் ஓபன் ஆகும். அந்த மாதிரி ஓபன் ஆகுற விண்டோல வந்து கீழே வந்து ஃப்ரம் உங்க நேம் கேட்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கா, கிவ் யுவர் நேம்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க உங்க நேமை டைப் பண்ணுங்க, அதில் கிளிக் பண்ணீங்கன்னா கீபோர்டு ஓப்பன் ஆயிரும். அங்க வந்து உங்க நேமை டைப் பண்ணீங்கன்னா மேலே வந்து அனிமேஷன் இமேஜ்ல கீழே உங்க நேம் வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்படி பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மேலே விஷஸ் இருக்கும், கீழே உங்க நேம் இருக்கும். இதை வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க நேம் கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்க வாட்ஸ்அப்லயே கொண்டு போயிரும் அந்த ஒரு அனிமேட்டட் இமேஜஸ் வந்து. அதுக்கப்புறம் நான் போட்டோல காட்டுற மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கிளிக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஒரு லிங்காவே உள்ள பேஸ்ட் ஆயிரும். அந்த லிங்கை யாரு கிளிக் பண்ணி பார்த்தாலுமே உங்களோட விஷஸ் தான் தெரியும் சரியா. இது ஒரு சர்ப்ரைஸ் இமேஜஸ் மேம்பா, நல்லா சர்ப்ரைஸா விஷ் பண்ற மாதிரி இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா myname.com ஓகேவா, www.myname.com கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட் ஓபன் ஆகும். இதுல வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜுமே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான வியூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். டவுட்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் சரியா. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ண போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.